श्रीकांतोमातुलोयस्य जननी सर्वमंगलादुलते शंकरो देवहादं वंदे कुंजरानं सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तं वंदे गुरुपरंपरां अरुणां करुणादरंकिताक्षीं धृतपाशांकुशपुष्पभानजापामणिमादिभिरावृतां अयोगैरहलद्वैव विभावगे भवानी समरविजयकोटिसादगानन्ददाटी मृदुगुणगणपेटी मुख्यकादम्बवाटी मुरुणदपरिपाटी मोहिता चाण्डकोटी परमशिवदूटी पादु मां कामकोटि जय जय जगदंब शिवे जय जय कामाक्षी जय जयाद्रिसुते जय जय महेश रहिते जय जय चिद्गदनकौमुदीतारे ककार रूपाय ररातपाशश्रुणीक्ष पुष्पाय गणेश्वराय कामोदर सृग्गुलसद्गदाय कामेश्वराय स्तुनते हे सहस्रम ओम श्रीमात्रे नमः सर्वचैतन्य रूपिणी ज्ञान साक्षात ललिता महात्रिपुर सुंदरिय परिपूर्ण कृपा कटाक्षतोड कूट अम्बाड़ वैभवते नवरात्रि दिन श्री दुर्गा परमेश्वरी वैभव अभी ஒரு தலைப்பிலே சிந்தனை செய்ய போறோம் நான்கு நவராத்திரிகளை பரதேவதைக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லுவா சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி ஆஷாட நவராத்திரி மாக நவராத்திரின்னு அந்த நான்கு நவராத்திரங்கள்லையுமே அதி விசேஷமா விளங்கக்கூடியதான நவராத்திரி சாரதா நவராத்திரி பகவதியான அம்பாளை விசேஷமாக உபாசிக்க வேண்டியதான ஒரு நவராத்திரி சண்டிகா பரமேஸ்வரியாக லோகமாதாவை உபாசிக்க வேண்டியதான ஒரு நவராத்திரி பிரத்யக்ஷ சண்டிகா பரமேஸ்வரியா மகிஷ சம்ஹாரியா பரமேஸ்வரியை எந்த க்ஷேத்திரத்தில் உபாசிக்க வேண்டியது அப்படின்னு கேட்டாக்க அப்படி இந்த எந்த நவராத்திரியிலே உபாசிக்க வேண்டியதுன்னு கேட்டாக்க இந்த நவராத்திரியிலே சண்டிகா பரமேஸ்வரியாக துர்கா பகவதியாக விசேஷமாக அம்பாளை உபாசிக்கணும் அதனால தான் துர்கா நவராத்திரி தேவி நவராத்திரிங்கிறது நாம சாரதா பரமேஸ்வரிக்கு விசேஷமான ஒரு நவராத்திரி துர்கா வேதங்கள்லயே சாரதான துர்கைக்கும் ஒரு வேதம் உண்டு அப்படி துர்கா பரமேஸ்வரியை விசேஷமா உபாசிக்க வேண்டியதான ஒரு நவராத்திரி சரஸ்வதி பூஜை மகாநவமி அன்னைக்கு விசேஷமாக வளர்ந்து சாரதா பரமேஸ்வரியை விசேஷமாக உபாசிக்க வேண்டியதான ஒரு நவராத்திரிங்கிறதுனாலையும் இந்த நவராத்திரிக்கு சாரதா நவராத்திரிங்கிறதும் சரத்காலத்திலே உபாசிக்க வேண்டியதான ஒரு நவராத்திரி சரத்காலத்திலே வரக்கூடியதான ஒரு நவராத்திரிங்கிறதுனாலையும் சரத் நவராத்திரி சாரதா நவராத்திரின்னு நவராத்திரிக்கு நாம அப்படி இந்த நவராத்திரியிலே பொதுவாக துர்கா பரமேஸ்வரியை விசேஷமாக உபாசிக்க வேண்டியது அவசியம் அது போல தேவியனுடைய நாமத்திலே துர்கா நாமாத எல்லோரும் சொல்லி பரமேஸ்வரியனுடைய கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் என்னாக எப்படி அவாவா இஷ்ட தெய்வத்தினுடைய நாமாவ பாராயணம் பண்றேனோ காமாட்சி நாம பாராயணத்தை செய்யறேனோ அது போல பவானியினுடைய துர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமாவை பாராயணம் பண்ணினாக்க பரமேஸ்வரியனுடைய பரிபூர்ணமான ஒரு கிருபா கடாட்சமானது ஏற்படுறது பரமேஸ்வரியனுடைய பரிபூர்ண அனுகிரகமானது ஏற்படுறதுங்கிறதும் துர்கா நாம பாராயணத்தை விசேஷமாக செய்யக்கூடியதான ஒரு தினங்கள் செய்ய வேண்டியதான ஒரு தினங்கள் எல்லா நாளுமே பரமேஸ்வரியனுடைய நாமாவ பாராயணம் பண்ணலாம் அம்பாளுக்கு அம்பாளுடைய பிரீத்திக்காக வேண்டி இருந்த பொழுதிலும் முக்கியமாக இந்த நவராத்திரியிலே துர்கா நவராத்திரியான தேவி நவராத்திரியான சாரதா நவராத்திரியான இந்த நவராத்திரியிலே பரமேஸ்வரிய துர்கா நாம பாராயணத்தை விசேஷமாக செய்ய வேணும் தொடரும் பிரவச்சனங்கள்ல 15 நாள் விளங்கக்கூடியதான இந்த பிரவச்சனங்கள்ல துர்கா பரமேஸ்வரியினுடையதான வைபவத்தை சிந்தனை செய்ய போறோம் துர்கா சப்தசக்தியை ஆதாரமாய் கொண்டும் தேவி பாகவதத்தை ஆதாரமாய் கொண்டும் முத்துஸ்வாமி தீட்சிதருடையதான கீர்த்தனைகளை ஆதாரமாய் கொண்டும் பரதேவதையினுடையதான ஒரு கிருபா கடாட்சத்தோடையும் ராஜராஜேஸ்வரியான லோகமாதாவினுடைய கிருபா கடாட்சத்தோடையும் பரமேஸ்வரனுடையதான அனுகிரகத்தோடையும் கூட இந்த சந்தர்ப்பத்திலே விசேஷமாக பரமேஸ்வரியனுடையதான வைபவத்தை சிந்தனை செய்ய போறோம் பிரதானியமாக இன்னைக்கு முத்துஸ்வாமி தீட்சிதருடையதான ஒரு கீர்த்தனையை பிரமாணமாய் கொண்டு பரதேவதையினுடையதான வைபவத்தை சிந்தனை செய்ய போறோம் அநேக விதமான கீர்த்தனைகள் பரதேவத்தை மேல முத்துஸ்வாமி தீட்சிதர் செய்திருக்க அவர் செய்திருக்கக்கூடிய கீர்த்தனைகள் எல்லாம் ரொம்பவும் அபூர்வமானது மந்திரசாஸ்திரங்கள் நிரம்பி விளங்கக்கூடியதான ஒரு கீர்த்தனை அதிலே ஸ்ரீதும் துர்கே அப்படிங்கிறதான ஒரு கீர்த்தனை ரொம்பவும் முக்கியமானதான ஒரு கீர்த்தனை பரமேஸ்வரியனுடைய வைபவம் சொல்லக்கூடியதான ஒரு கீர்த்தனை ஸ்ரீரஞ்சனி ராகத்திலே அமைந்ததான ஒரு கீர்த்தனை அந்த கீர்த்தனையினுடைய விமர்சத்தை சிந்தனை செய்துட்டு பரதேவதையினுடைய வைபவத்தை தொடர்ந்து நாம சிந்தனை செய்யலாம் பல்லவியிலே ஸ்ரீ தும் துர்கே சிவ சம்சர்கே சித்ரச வர்க்கே ஸ்திரஹோ பவர்கே ஸ்ரீ வனதுர்கே அப்படின்னு வனதுர்கா பரமேஸ்வரி மீது செய்திருக்கக்கூடியதான ஒரு கீர்த்தனை பிரத்யக்ஷ வனதுர்கா பரமேஸ்வரியாக அம்பாள் வந்து கொல்ஹாபுரத்திலே மகாலட்சுமியாகவும் அது போலே கொல்லூரிலே மூகாம்பிகையாகவும் பிரத்யக்ஷ வனதுர்கா பரமேஸ்வரி விளங்கறா சௌவர்ணாம்புஜ மத்தியமாம் கிணயனாம் சௌதாமினி சன்னிபாம்னு தேவியினுடையதான ஒரு தியானம் அந்த தியானத்தின்படி அமைந்து விளங்கக்கூடியதான ஒரு மூர்த்தம் கொல்லூரு க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய மூகாம்பிகா பிரத்யக்ஷ சண்டிகா பரமேஸ்வரியா விளங்கக்கூடியவள் வனத்தினுடைய மத்தியத்திலே தான் பரமேஸ்வரியினுடைய ஆலயமானது அங்கு அமைஞ்சிருக்கும் கொல்லூரு க்ஷேத்திரத்துக்கு போனவாளுக்கு நன்னாவே தெரியும் அடர்ந்த காட்டுக்கு மத்தியத்திலே தான் பரமேஸ்வரியினுடைய ஆலயமானது அங்கே அமைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட ஆச்சரியம்
முக்கியமானதான ஒரு க்ஷேத்திரம். ஸ்ரீயந்திரத்தினுடைய மத்தியத்திலேயே பரமேஸ்வரி பிரகாசிக்க கூடியதான் அற்புதமான ஒரு க்ஷேத்திரம். மேலிரண்டு கரங்கள்ல சங்க சக்கரங்களையும் கீழிரண்டு கரங்கள்ல வராபயத்தையும் தாங்கிக் கொண்டு பத்மாசனத்திலே பரதேவத்தை விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வைபவங்கள் நிரம்பி விளங்கக்கூடிய க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே பிரத்யக்ஷ வனதுர்கா பரமேஸ்வரியாகவே ஜெகன்மாதா இருக்கா. வனதுர்கா அப்படிங்கிறது மகாவித்ய, ஆத்மவித்யா, மகாவித்யா, ஸ்ரீவித்யா, தாமசேவித்தான் சகசிரநாமாவும் ஜெகன்மாதாவை சொல்லறது. அதிலே மகாவித்யா அப்படிங்கிறதான ஒரு பதமானது யாரை குறிக்கிறதுங்கிறது பாஸ்கராச்சாரியால் தன்னுடைய பாஷ்யத்திலே வனதுர்கா பரமேஸ்வரியினுடைய வித்யைக்கு மகாவித்யா அப்படின்னு பேரு. வித்யைகளுக்கெல்லாம் அதிஷ்டானமா விளங்கக்கூடியதும் சர்வ வித்யைகளுக்கும் ஆதாரமா விளங்குறதுனாலையும் அதற்கு மேல வேற ஒரு வித்யை இல்லைங்கிறதுனாலையும் துர்கா பரமேஸ்வரியினுடைய வனதுர்கா பரமேஸ்வரியினுடையதான வித்யைக்கு வனதுர்கா மன மகாவித்யா அப்படிங்கிறதான ஒரு நாமா உண்டுங்கிறத சாஸ்திரங்கள் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுறது. அப்படி மகாவித்யா ஸ்வரூபத்தோட கூட லோகமாதாவானவர் ஜுவலிக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். மகாவித்யா ஸ்வரூபத்தோட ஜுவலிக்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் கொல்லூரிலே விளங்கக்கூடிய மூகாம்பிகா. அந்த வனதுர்கா பரமேஸ்வரியை விசேஷமா யாரு உபாசனை செய்திருக்கான சாட்சாத் அகஸ்திய மகரிஷியானவர் வனதுர்கா பகவதியை அதிவிசேஷமாகவே உபாசனை செய்திருக்க. ஒரு சமயம் இந்த சரித்திரமானது தேவி பாகவதத்திலே விசேஷமாக விளங்குறது. ஒரு சமயம் விந்திய பருவதமானது என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டாக்க ஆகாசத்தையும் தாண்டி வளர்ந்துண்டு போச்சுங்கிறது சாஸ்திரம். இதனாலேன்னு கேட்டாக்க மேருமலையானது பரதேவதையினுடைய ஸ்தானமா விளங்குறது. கைலாச பர்வதத்திலே சாட்சாத் பரமேஸ்வரன் விளங்குறார். ஹிமாச்சல பர்வதமோ பரமசிவனாருக்கும் மாமனாராகவும் பராசக்திக்கு தகப்பனாராகவும் விளங்குறது. இப்படி சகல மலைகளும் பெருமையோடே விளங்கும் பொழுது தன்னுடைய பராக்கிரமத்தையும் காட்டலும். இந்த வலைகளெல்லாம் இவ்வளவு விசேஷமாக விளங்குறதே நம்ம நம் நம்முடைய பராக்கிரமத்தையும் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிற காரணத்தினால விந்திய பருவத ராஜன் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டாக்க ஆகாசத்தை தாண்டி வளர்ந்தாருங்கிறது தேவி பாகவதம் சொல்லுறது. அந்த சமயத்தில என்ன ஆகிறதுன்னா ஆகாசத்தை தாண்டியும் வளர்ந்ததுனாலே சூரியனை சூரியன் சஞ்சரிக்க கூடியதான ஒரு பாதையை மறுச்சுண்டு விந்திய பருவதம் இருந்ததுனாலே ஒரு பாதி முழுக்க பாரத வருஷத்தினுடையதான ஒரு பாதி முழுக்க பகலாவே இருக்கு, ஒரு பாதி முழுக்க இருட்டாவே இருக்கு. சூரிய சஞ்சாரம் தடைபட்டு போயிடுறது. இப்படி இருந்ததுன்னு சொன்னாக்க லோகமானது அழிஞ்சு போயிடுமே என்ன பண்ணறதுன்னு தெரியலையேங்கிறதான ஒரு துக்கத்தோடு சகல தேவர்களும் ரிஷிகருமா சேர்ந்து கொண்டு என்ன பண்ணா பரமேஸ்வரனை போய் நமஸ்காரம் பண்ணினா. சுவாமி சொன்னாரா இவ்வகையான ஒரு கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு அகஸ்தியராலே மாத்திரம்தான் முடியும், அகஸ்தியரை போய் கேளுங்கோ நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லவோ அத்தனை தேவர்களுமா சேர்ந்து கொண்டு அகஸ்தியருக்கு போய் நமஸ்காரம் பண்ணி சுவாமி இந்த விந்திய பர்வதமானது இப்படி ஆகாசம் அளவுக்கு வளர்ந்து நிக்கிறது, அதனுடைய உயரத்தை வந்து தாண்டுவதற்கான வல்லமை சூரியனுக்கும் கூட இல்லாததுனால அதை தாண்டி போக முடியாத சூரிய சஞ்சாரம் நடைபெற்று போயிடுது. இது இப்படி இருந்துட்டு வரும் பொழுது லோகமெல்லாம் இதனால ரொம்பவும் துக்கத்தோடையும் கஷ்டத்தோடையும் இருக்கு. இவகையான ஒரு கஷ்டத்தை நீக்கிறதுக்கு நீங்க தான் அனுகிரகத்தை செய்யணும், விந்திய பர்வதத்தினுடையதான ஒரு கர்வத்தை நீங்க தான் அடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இப்போ அவங்க என்ன பண்றாங்க கேட்டால் அகஸ்தியர் காஷி கஷேத்திரத்திலே விளங்கினார். அப்போ காஷி கஷேத்திரத்திலே விளங்கி விஸ்வநாதரையும் விசாலாட்சியையும் அன்னபூர்ணேஸ்வரியா நம்பாளையும் காஷி கஷேத்திரத்திலே இல்லாத தேவி ஆலயங்களே கிடையாது. சகல தேவதைகளுக்கும் அங்கு ஆலயம் உண்டு, எல்லா சுவாமிக்கும் அங்கு ஆலயம் உண்டு. அதுபோல் அம்பாளுக்கு அநேக விதமான க்ஷேத்திரங்கள் அங்கே விளங்குறது. அப்படி அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கி கொண்டு தேவதாராதனத்தை செய்து வந்த அகஸ்தியரும் தேவகாரியத்திற்காக வேண்டி எப்படி தேவகாரிய சமுத்தியதாகி நமஹா அப்படின்னு நாம பரதேவதையானவள் தேவகாரியத்துக்காக ஆவிர்பவிச்சு வந்தாலோ பரதேவதையினுடைய பக்தரான பரதேவதையினுடைய உபாசகரான சாட்சாத் அகஸ்தியரும் கூட பரமேஸ்வரியினுடைய ஆக்ஞையினாலையும் பரமேஸ்வரருடைய ஆக்ஞையினாலையும் தெற்கு தேசத்தை நோக்கி புறப்பட்டு வந்தார் அப்படிங்கிறத புராணம் சொல்லுறது. அப்படி சாட்சாத் அகஸ்தியரும் கூட தெற்கு தேசத்தை நோக்கி புறப்பட்டு வரும்பொழுதுதான் விந்திய பருவதமானது என்ன பண்ணறதுன்னு கேட்டால் ஆகாசம் அளவுக்கு வசந்து நிக்கிறது. அகஸ்தியரும் பார்த்து என்ன பண்ணார்னு கேட்டாரு அந்த க்ஷேத்திரத்துல விந்தியத்தினுடையதான ஒரு கர்வத்தை அடக்குவதற்காக வேண்டி பகவதிய வனதுர்கா பரமேஸ்வரியாக உபாசனை செய்தார் அப்படிங்கிறது விந்தியாச்சல நிவாசினி அப்படிங்கிறதான நாமாவானது பரதேவதைக்கு அப்படித்தான் ஏற்பட்டதுன்னு சொல்லுவான். வனதுர்கா பரமேஸ்வரியை விசேஷமாக உபாசனை பண்ணி வனதுர்கா பகவதியினுடையதான ஒரு கருணா கட்டாட்சத்தோட கூட துர்கா பரமேஸ்வரியினுடைய அனுகிரகத்தோட கூட விந்தியத்தினுடைய கர்வத்தை அடக்கி என்ன பண்ணார்னு கேட்டாரு விந்திய பருவதத்தை தாண்டி தெற்கு திசைக்கு வந்து பொதுவை மலையிலே விளங்குறார் அப்படிங்கிறதும் புராணங்கள் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம். அப்படி பரதேவதையினுடையதான ஒரு கிருபா கட்டாட்சத்தினாலே விந்திய பர்வதத்தினுடைய கர்வத்தை அடக்கினர். அதற்கு அகஸ்தியர் உபாசிச்ச மூர்த்தம் சாட்சாத் பகவதியான வனதுர்கா பரமேஸ்வரி. வனதுர்கா பரமேஸ்வரி காட்டினுடைய மத்தியத்திலே விளங்குறதுனாலே தான் அவளுக்கு அந்த நாம. கதிராமங்கல க்ஷேத்திரத்திலே பிரத்யக்ஷ வனதுர்கை தான் அங்க. கதிராமங்கலம்ங்கிற க்ஷேத்திரம்
மாயூரத்துக்கு பக்கத்துல இருக்கு, மாயவரத்துக்கும் கும்பகோணத்துக்கும் போற வழியிலே மத்தியத்திலே விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாளுக்கு ஆகாஷ துர்கா அப்படின்னே தான் நாமம். அதாவது அம்பாள் வந்து ராத்திரி நேரத்திலே புறப்பட்டு காசி க்ஷேத்திரத்துக்கு போறதாகவும் பகல் பொழுதிலே வர்றதுனாலையும் ஆகாஷ மார்க்கமா காசிக்கு போறதுனால அம்பாளுக்கு ஆகாஷ துர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமா விளங்குறதுங்கிறதும் அந்த க்ஷேத்திரத்தினுடையதான ஒரு வரலாறு. ஆதியிலே அம்பாளுக்கு வந்து ஆலயம் இல்லாம தான் இருந்தது, அடர்ந்த வனத்தினுடைய மத்தியத்திலே தான் வரதேவதை இருந்திருக்கா. அதன் பிறகு இப்போ ஆலயம் கட்டின பொழுதும் கூட தேவியினுடைய கர்ப்பகிரகத்துக்கு மேல விமானமானது இன்னைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு துவாரம் விளங்குறது, பிரத்யட்சம் முழுக்க அந்த விமானத்தை மூடாதபடிக்கு அம்பாளுடைய சந்நிதியிலே மேல ஒரு துவாரமானது விளங்குறதுங்கிறதும் பரதேவத்தையினுடைய ஆக்ஞையினாலே அங்க காசி க்ஷேத்திரத்துக்கு போறதுனாலையும் ஆகாஷ துர்காங்கிறதான ஒரு நாமம். அப்படி அநேக க்ஷேத்திரங்கள்ல வனதுர்கா பகவதியா பரமேஸ்வரி பிரகாசித்தரா வனதுர்கோபாசகாலால அடைய முடியாததுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. வனதுர்கோபாசகால் பரமேஸ்வரியாரு வனதுர்காம்பிகையா உபாசனை செய்யறாளோ அவளுக்கு சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பரதேவத்தையினுடையதான ஒரு பரிபூர்ண கிருபா கட்டாட்சம் அது. அந்த வனதுர்கா பரமேஸ்வரி மேலத்தான் அற்புதமானதான ஒரு கீர்த்தனையை தீட்சிதர் செய்திருக்கிறது. ஸ்ரீ தும் துர்கே அப்படிங்கிறதான ஒரு கீர்த்தனை. தும் அப்படிங்கிறது பரதேவத்தையினுடைய பீஜாட்சர மகாமந்திரம். இந்த தீட்சிதர் இந்த கிருதியிலே பிரத்யட்சமாக சொல்லி இருக்க கீர்த்தனையை பாடும் பொழுதும் இந்த பீஜாட்சரத்தை ஜபிக்கலாமே தவிர்த்து தனியாக உபதேசத்தை வாங்கிக்கொள்ளாதபடிக்கு ஜபம் செய்யப்படாது. இந்த பீஜாட்சர மந்திரங்கள் எதையுமே குருநாதர்கிட்ட இருந்து உபதேசத்தை வாங்கிக் கொள்ளாதபடிக்கு ஜபம் செய்யக்கூடாது. இருந்த பொழுதிலும் கூட தீட்சிதர் வரதேவதையனுடையதான ஒரு கிருபா கட்டாட்சம் எல்லோருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த கீர்த்தனையிலே தேவியினுடைய பீஜாட்சரத்தை பிரத்யக்ஷமாவே சொல்லி இருக்க. ஸ்ரீரஞ்சனி ராகத்திலே அமைந்ததான ஒரு கீர்த்தனை ஸ்ரீதும் துர்கே சிவ சம்வர்கே. சிவ சம்வர்கே பரம சிவ சம்சர்கே பரமசிவனாரோடே சேர்ந்து விளங்கக்கூடியதான பரம கருணாமூர்த்தியே, பரமசிவனை விட்டு என்னைக்கும் பிரியாமல் விளங்கக்கூடிய வேளையினே கிருத்தியானது தொடங்குறது. சிவனோடே சேர்ந்து விளங்கக்கூடியவரே, பரமசிவனாரோடே சேர்ந்து விளங்கக்கூடியவளே, தும் பீஜாட்சரத்தினுடைய அதிஷ்டாத்ரியாக விளங்கக்கூடியவளே துர்கா பரமேஸ்வரியே ஸ்ரீதும் துர்கே சிவ சம்சர்கே சித்ரச வர்க்கே அப்படின்னு சித்ரசத்தை அப்படி ஞானத்தினுடைய ரசத்தை பிழிந்து தரக்கூடியவளே, ஞானத்தினுடைய பிரவாகமாக விளங்கக்கூடியவளே, ஞான ரசத்தினுடைய பிரவாகமாக விளங்கக்கூடியவளே, ஸ்திரகோபவர்கே போகத்தையும் மோட்சத்தையும் உண்டு பண்ணக்கூடியவளே, ஸ்திரமான போகத்தையும் ஸ்திரமான அபவர்க்கம் அப்படின்னா மோட்சம் அர்த்தம், ஸ்திரமான மோட்சத்தை வழங்கக்கூடியவளே, கைவல்ய சுகத்தை வழங்கக்கூடியவளான பரம கருணாநிதியேன் பரமேஸ்வரியினுடைய வைபவத்தை தீட்சிதர் இங்கே சொல்வர். அம்பாளை உபாசிக்கிறவாளுக்கு இன்னொரு ஜென்மா கிடையாது. கைவல்ய சுகத்தை உண்டு பண்ணக்கூடியதான பரம கருணாமூர்த்தியா இருக்கா. துர்கா அப்படிங்கிறதான ஒரு பதமானது எதை குறிக்கிறது, ஒரு பெரிய கோட்டையுக்கு துர்கம் அப்படின்னு பேரு, அதை தாண்டி யாராலையுமே போக முடியாது. அது போல ஒரு பெரும் கோட்டையாக இருந்து கொண்டு எந்த விதமான ஒரு கஷ்டமும் நம்மளை நெருங்காம காப்பாத்துறதுனாலே பரமே ஸ்வரியான அம்பாளுக்கு துர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமா ஏற்பட்டதுங்கிறது தேவி பாகவதமும் அநேக புராணங்களும் சொல்லுறது. துர்கமாசுரனை சமஹாரம் செய்ததுனாலையும் பரமேஸ்வரியான அம்பாளுக்கு துர்காங்கிற நாமா ஏற்பட்டது. தக்காரம் உக்காரம் ரேபம் ககாரம் ஆகாரம்னு பஞ்சாட்சரம், அது அஞ்சு அக்ஷரங்கள். அந்த அஞ்சு அக்ஷரங்களை தன்னுடைய நாமத்தை அஞ்சு அம்புகளாக மாற்றி பரமேஸ்வரியானவள் அஞ்சு பானங்களாக மாற்றி துர்கமாசுரனை சமஹாரம் செய்யறாங்கிறத தேவி பாகவதம் சொல்லுறது. அப்படின்னா தேவியினுடைய நாமாவானது எப்பேற்பட்ட ஒரு வைபவத்தை உடையது. பிரத்யக்ஷமாவே துர்கமனுடைய மார்பு அந்த அஞ்சு அக்ஷரங்களும் பிளந்து அவனுடைய ஹிருதயத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடிய ஆத்மாவானது சாகம்பரியாகவும் சதாட்சியாகவும் பிரத்யட்ச சண்டிகையாகவும் விளங்கக்கூடிய துர்காம்பிகையினுடைய பாதகமலங்கள்ல கலந்து மறைஞ்சு போச்சுங்கிறது எல்லா தேவாலும் பிரத்யக்ஷமா அதை பார்த்திருக்கான். தேவி பாகவதத்தில் அப்படியே தான் சொல்லியிருக்கான். கைவல்ய மோட்சத்தை சட்டு அனுகிரகத்தை செய்யக்கூடியதான ஒரு பரம கருணாநிதி. லோகங்களுக்கெல்லாம் கிரூரமான ஒரு மகாபாதகத்தை செய்த துர்கமாசுரனுக்கு கூட பரமேஸ்வரி என்ன பண்ணினா, அந்த க்ஷணத்திலே யுத்தம் பண்ணி கைவல்ய மோட்சத்தை கொடுத்தா அப்படின்னா பஞ்சாட்சரத்தினுடைய மகிமையை யாராலையுமே சொல்ல முடியாது. துர்கா பஞ்சாட்சரம் தேவி பஞ்சாட்சரம்னு பேர். தக்காரம் உக்காரம் ரேபம் தக்காரம் ஆகாரம் அப்படிங்கிற அஞ்சு அக்ஷரங்கள் சேர்ந்து விளங்கக்கூடியது
துர்கா அப்படிங்கறதான ஒரு நாமம். அதனாலே தான் துர்காங்கிற நாமாவே பஞ்சாட்சர மகாமந்திரமா விளங்குறது, தேவி பஞ்சாட்சர மகாமந்திரமா விளங்குறதுங்கிறது. தேவி பாகவதத்திலே என்னுடைய இந்த நாமாவை எவன் சொல்றானோ அவன் மாயையை கடந்து என்னுடைய பாதாரவிந்தத்தை அடைஞ்சுடுறான். அதனாலே அவசியம் இந்த என்னுடைய நாமாவனுடைய மகிமையை இதோருக்கும் பறக்குங்கோ அப்படின்னு தேவர்களுக்கு ஜெகன்மாதா உத்தரவிடுறா அப்படிங்கிறதும், தேவர்களும் பரமேஸ்வரியினுடைய பாதகமலங்களை சரணாகதி பண்ணி தேவியினுடைய நாமாவை பாராகரம் பண்ணி கொண்டிருக்காங்கிறதையும் தேவி பாகவதத்தை அதிவிஸ்தாரமா சொல்லி இருக்கா. அப்படின்னா பரமேஸ்வரியினுடைய நாமாவை சொல்றதை விடவும் சிரேஷ்டமானது வேற ஒண்ணுமே கிடையாது. தருமார்த்த காம மோட்சங்களை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு பகுபாஷ்யமான ஒரு நாமா துர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமம். அதனாலத்தான் பரமேஸ்வரியினுடைய நாமாவை மறுபடி மறுபடி ஜபம் செய்து கொண்டே இருக்க வேணும் அப்படிங்கிறது. அப்படி துர்கம்னா கோட்டை அப்படின்னு அர்த்தம். எந்த விதமான ஒரு ஆபத்தும் நெருங்காதபடிக்கு காப்பாத்துறதுனால துர்கா அப்படிங்கிற நாம அம்பாளுக்கு. ஆபத்தியும் ஸ்மரணீயம், ஆபத்து காலத்துல என்ன பண்ணணும், பெரிய ஆபத்து வந்துடுது கஷ்டம் வந்துடுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயா, தேவியினுடைய பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்கோ, பரமேஸ்வரி பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்கோ. ஆபத் காலத்துல செய்ய வேண்டியது அம்பாளை ஸ்மரிக்கிறது தான். எப்பேற்பட்ட ஆபத்தா இருந்தாலும் அந்த ஆபத்தை போக்கி அருள் பண்ணக்கூடிய பரம கருணாநிதி சாட்சாத் தாயார். அதனாலத்தான் ஜெகன்மாதாவை ஸ்மரியுங்கோங்கிறது சாஸ்திரம். அப்பேற்பட்ட ஒரு பரம கருணாமூர்த்தியாக பரம கருணாநிதியாக விளங்கக்கூடிய அப்படி ஸ்ரீ தும் துர்கே தும்பீஜா ஜடத்தினுடைய அதிஷ்டாத்ரியா விளங்கக்கூடிய பரம கருணாநிதியான என தன்னகே பரமசிவனாரோடே சேர்ந்து விளங்கக்கூடியவளே ஸ்மரிச்ச மாத்திரத்துல கைவல்ய மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய கருணாமிகையானதாகி அமிர்த பிரவாகமான ஒரு ஞான ரசத்தை பிரவாகமாக விளங்கக்கூடியவளே. அப்படியே ஞான ரசம் சித்ரசமே பிரவகிச்சுண்டு அப்படி பொங்கி பிரவகிச்சுண்டு போனா எப்படி இருக்குமோ அது சாட்சாத் பகவதியினுடைய ஸ்வரூபங்கிறது தீட்சிதர் சொல்ற. சித்ரச பர்கே ஸ்திரகோப பர்கே ஸ்திரமான மோகத்தையும் மோட்சத்தையும் உண்டு பண்ணக்கூடியவளே, கைவல்யத்தை உண்டு பண்ணக்கூடியவளே ஸ்ரீ வனதுர்கே வனதுர்கா பரமேஸ்வரியான என தன்னகே தசமகா வித்யைகளுக்கும் ஆதாரமான வரதுர்காம்பிகையே உன்னுடைய பாதமே சரணாகதமம்மா அப்படின்னு தீட்சிதர் பரமேஸ்வரியினுடையதான வைபவத்தை பல்லவியிலே சொல்ல. அனுபல்லவிலே துந்துபி வாத்ய பேத நாத வினோதினி மோதினி வீணா வாதினி சம்வேதினி அபேதினி சுந்தரி ஸ்ரீரஞ்சனி நிரஞ்சனி ஜெய ஜனனி அப்படின்னு தேவியினுடைய நாம கோர்வையை கொண்டு அள்ளி அப்படியே கொட்டியிருக்க. துந்துபி வாத்ய பேத நாத வினோதினி, துந்துபி முதற்கொண்டு பேரி முதற்கொண்டதான ஒரு வாத்தியங்களிலே வெளிப்படக்கூடியதான ஒரு ஓசைகளிலே ஆனந்தம் கொண்டவளாக விளங்கக்கூடியவளே அப்படின்னு யுத்த மகோத்சவத்தில வருஷாசுரனை சம்ஹாரம் செய்த பிறகு சமஸ்த தேவர்களுமா சேர்ந்து கொண்டு அந்த இடத்திலே துந்துபியாதி வாத்தியங்களை முழங்கிக் கொண்டு பரதேவதைக்கு ஜெயகோஷம் பண்ணினா. ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெயகோஷம் பண்ணினா. அப்படிப்பட்ட ஒரு ஜெயகோஷத்திலே பிரீதி அடையக்கூடியவளே, துந்துபியாதி வாத்தியங்கள் முழங்கும் பொழுது அந்த வாத்தியத்தினுடையதான ஓஷையிலே பிரீதி அடையக்கூடியவளாக விளங்கக்கூடியவளே. மகிஷ மஸ்தக யுத்த வினோதன ஸ்புடரூபுர மேகலா ஜனன ரக்ஷண மோக்ஷ விதாயி ஜெயத்து சும்ப நிஷும்ப நிஷூதினி அப்படின்னு பரமேஸ்வரியினுடைய நாமம். மகிஷ மஸ்தக நிருத்த வினோதன ஸ்புடரலன்மணி நூபுர மேகலா, மகிஷனுடைய மஸ்தகத்தின் மீது ஏறிந்து பரமேஸ்வரி நிருத்தியம் பண்றான். அவன் சிரஸ் வாழால வெட்டி அவன் சிரஸ் மேல ஏறி நின்று பரமேஸ்வரி நிருத்தியம் பண்றான். நிருத்தியம் பண்ணும் பொழுது அவன் கையில இருக்கிற வளையனும் இடுப்புல கட்டிருக்கிற மேகலையும் காதல இருக்கிற கொலுசும் ஜல் 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 அப்படி ஒழிக்கிறது. அந்த ஒளியை கேட்ட மாத்திரத்துல விசித்திரமான அந்த ஒளியை கேட்ட மாத்திரத்துல சமஸ்த புவனங்களுக்கும் ஆனந்தமானது ஏற்படுறது. அப்படிப்பட்ட என் தாயே மகிஷருடைய மஸ்தகத்தில் நிருத்தியம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடியதான ஒளிகளோட கூட்ட விளங்கக்கூடியவளே. பிறப்பையும் ஜனன ரக்ஷண அடுத்த வார்த்தை லயம்னு சொல்லலே, மோக்ஷம்னு சொல்லிட்ட அம்பாள். இந்த இடத்துல சொல்லும்போது ஜனனத்தை உண்டு பண்ணக்கூடியவள், சிருஷ்டி செய்யக்கூடியவள், ரட்சிக்க கூடியவள், சம்ஹரிக்க கூடியவள்னு தானே சொல்லணும். இங்க சம்ஹரிக்க கூடியவள்ங்கிற நாமா சொல்லாத மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியவள் அப்படின்னு அப்படிப்பட்ட பரம கருணாமூர்த்தியா விளங்கக்கூடியவள். லயத்தையும் சொல்லாம துரோதானத்தையும் சொல்லாம டைரக்டா மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியவள். அப்படி ஜனன ரக்ஷண மோக்ஷ விதாயினி ஜனனத்தை பண்ணக்கூடியவள்,
அப்படி பிறப்ப உண்டு பண்ண கூடியவள், சிருஷ்டி செய்யக்கூடியவள், ரட்சிக்க கூடியவள், காப்பாற்றக்கூடியவள், மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய பரம கருணாமூர்த்தியா விளங்கக்கூடியவள், ஜனன லட்சண மோட்ச விநாயினி, ஜெயத்து சும்ப நிஷும்ப நிஷூதினி, சும்பனையும் நிஷும்பனையும் சம்ஹாரம் செய்தவனான சாட்சாத் பராபட்டாதிகையான என்னுடைய தாயாரே, அம்மா துர்காம்பிகையே, மகாபகவதியே, எப்பொழுதுமே நீயே ரட்சிக்க வேணும் அம்மா அப்படிங்கும்படியானதான தேவி மகாத்மியத்தினுடையதான ஒரு தியானம் இது. தேவி மகாத்மியத்திற்கு விளங்கக்கூடிய முக்கியமான ஒரு தியானங்கள்ல இந்த தியானமும் ஒரு தியானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பஞ்ச பிரம்மங்களான உபாசிக்கப்பட்ட பரதேவத்தை, இந்த பரதேவத்தையினுடைய நாமாவை சொன்ன மாத்திரத்துல பஞ்ச பிரம்மங்களையும் உபாசிச்சதான ஒரு பலன் ஏற்படுறதுன்னு சொன்னாக்க, பரதேவத்தையினுடையதான ஒரு மகிமையை, துர்கா பரமேஸ்வரியினுடையதான மகிமையை இன்னதுங்கிறது ஆராலயமே சொல்ல முடியாது. அப்படி துந்துபி வாத்திய பேத நாத வினோதினி மோதினி, ஆனந்தத்தினுடையதான உச்சியிலே சர்வானந்தமய சக்கரத்தினுடைய மத்தியத்திலே பஞ்சபிரேத மகாபஞ்சத்திலே விளங்கக்கூடிய சாட்சாத் பகவதியான துர்கா பரமேஸ்வரியே, வீணாமாதினி வீணாதானத்தை செய்து கொண்டு விளங்கக்கூடியவளே, வீணா வாத்தியத்திலே மைமறந்து விளங்கக்கூடியவளே, வீணாதானத்திலே பிரியத்தை உடையவளே, வீணாவாதினி சம்வேதினி அபேதினி, அபேதினாக்க அத்வித்தீயமான ஒரு மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஹே பரமேஸ்வரியான என்னுடைய தாயே, சம்வேதினி சர்வஜ்ஞையாக விளங்கக்கூடியவளே, எல்லாம் தெரிஞ்சவளே, அம்பாளுக்கு தெரியாததுங்கிறது ஒண்ணுமே கிடையாது, சருபத்திற்கும் ஆதாரமே அவதான், அவளுக்கு தெரியாதது ஒண்ணுமில்லே, அவளே எப்படிப்பட்ட தாயாரி, சம்வேதினி சகலமும் தெரிஞ்சவளே, சர்வமும் தெரிஞ்சவளே, சர்வத்துக்கும் ஆதார மூர்த்தியா விளங்கக்கூடியவளே, சர்வமும் தெரிஞ்சவளேன்னு நம்ம துர்கையை சொல்லுறது, அவளை உபாசனை பண்ணினா சர்வத்தினுடைய ஞானத்தையும் உண்டு பண்ணி விடுவோம். துர்கா பரமேஸ்வரிய உபாசனை பண்ணினா எல்லாம் தெரியும்படியான ஒரு ஞானம் ஏற்படும்ங்கிறதுனால, அந்த ஞானத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு சைதன்ய மூர்த்தியா இருக்கிறதுனால பரமேஸ்வரியான அம்பிகையை சம்வேதினி அப்படிங்கிறா. சம்வேதினி அபேதினி, வேதத்தை அழிக்கக்கூடியவளே, துவைதத்தை ஒழிக்கக்கூடியவளே, அத்வித்தீயமான கேவலாத்மஸ்வரூபினியா ஜுவதிக்கக்கூடியவளே, பரமாத்வைத ரூபினியான என தன்னகே பகவதியே துர்காம்பிகையே, சுந்தரி சாட்சாத் லலிதா மகாபிரபு சுந்தரி பராபட்டாளிகையாக ஸ்ரீயந்திரத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளே பரமேஸ்வரியே, ஸ்ரீரஞ்சனி ஸ்ரீரஞ்சனி மகாலட்சுமியால உபாசிக்கப்பட்டவளே, ஸ்ரீரஞ்சனி நிரஞ்சனி நிரஞ்சனியாக விளங்கக்கூடியவளே, ஜெய ஜனனி உலகத்திற்கெல்லாம் மங்களத்தை உண்டு பண்ணக்கூடியதான தாயாரே பரமேஸ்வரியே, வெற்றி உண்டாகட்டும் அம்மா, வெற்றியோட விளங்கக்கூடியவளான தாயே, ஜெய ஜனனின்னு சொன்னா ஜெயலட்சுமியோட சேர்ந்து விளங்குறவளே, வெற்றி உண்டாகட்டும்னு அம்பிகையை நம்ம சொல்ல முடியாது, சொல்றதுக்கான யோகியத்தை நமக்கு கிடையாது, ஏன்னா ஜெயத்திற்கு அதிஷ்டாத்ரியான ஜெயதுர்கா பரமேஸ்வரியவோ, அவளுக்கே ஜெயதுர்கா அப்படின்னு லட்சுமி ராஜகுலே ஜயாமரணபுவி க்ஷேமங்கரி மத்மணி, யுத்த காலத்துல ஜெயதுர்கையா இருந்து ஜெயத்தை கொடுக்கக்கூடியவளா பரமேஸ்வரி இருக்கா, யுத்த மகோத்சவத்திலே யுத்தத்துல யுத்தம் பண்ணும் பொழுது அம்பாள ஜெயதுர்கையா உபாசனை பண்ணிட்டு யுத்தத்துக்கு போனாக ஜெயமானது நிச்சயமா அவளுக்கு ஏற்படுங்கிறது சாஸ்திரம். யுத்த காலத்துல ஜெயதுர்காம்பிகையா இருந்து கொண்டு பரமேஸ்வரி ஜெயத்தை உண்டு பண்ணக்கூடியவளா இருக்கா. அப்படி நித்தியமும் நடக்கக்கூடியதான ஆத்ம விருத்திகளுக்கும் அனாத்ம விருத்திகளுக்குமான ஒரு யுத்தத்திலேயும் கூட ஜெயதுர்கா பரமேஸ்வரியா இருந்து அனாத்மாவினுடைய விருத்திகளை அழிச்சு ஆத்ம விருத்தியை உண்டு பண்ணி ஆத்ம சுகத்தை உண்டு பண்ணி கைவல்யத்தை உண்டு பண்ணக்கூடிய கருணாமூர்த்தியாவும் சாட்சாத் பகவதியான துர்கா இருக்கிறதுனாலே அவளுக்கு ஜெயதுர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமம். அப்படி வனதுர்கா பரமேஸ்வரியாவும் ஜெயதுர்கா பரமேஸ்வரியாக விளங்கக்கூடியவதானகை ஜனனியே என தன்னையே, என்னை பெற்ற தாயாரே, உனக்கு அநேக கோட்டி நமஸ்காரங்கள் அம்மா அப்படின்னு பரமேஸ்வரியினுடைய வைபவத்தை தீட்சி தரும் கூட அனுபல்லவையிலே, சுந்தரி ஸ்ரீரஞ்சனி நிரஞ்சனி ஜய ஜனனி ஸ்ரீதும் துர்கே சிவ சம்சர்கே அப்படின்னு பரமேஸ்வரியினுடைய வைபவத்தை அனுபல்லவையிலே சொல்ற. சரணத்திலே கருணாரசாலையே கலி கல்மஷ விளையே கர விதிருத கூபலகே காரண நிலையே சரண கிஷலகே சாமீகர மலகே ஸ்வர சங்கீதலகே சுருச்சிர மலகே குரு குகோதகே சதகே விஜகே அபகே சரசமகே சமகே சமகே கலகே அப்படி அனுபச்சரணத்திலே பரமேஸ்வரியினுடைய வைபவத்தையும் நாமாவையும் ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்க. கருணாரச ஆலகே கருணாரசத்தே கருணாரச பிரவாகினியா விளங்கக்கூடியவளான தாயே, கருணாலயமா விளங்கக்கூடியவளான தாயேன்னு சுந்தரிங்கிறதே அதனாலே தான் அம்பாளுக்கு நாம.
ஆமா உருபெற ஹிருதயம் கொண்டவர்கிறதுனாலே தான் அம்பாளுக்கு சுந்தரி அப்படிங்கிறதால ஒரு நாம. தேவர்களும் கூட நான்காவது ஸ்தோத்திரமான அபராஜிதா ஸ்துதியிலே துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோகோ ஸ்வஸ்தேகி ஸ்மிருதா மதிமதீப சுபாம் ததாசி தாரித்ர துக்க பய ஹாரிணி காப்பதன்யா சர்வோபகார கரணாய சதா ஆர்த்ர சித்தாக ஆர்த்தம்னா உருகிறது அர்த்தம். ஆர்த்ர சித்தம் சதா ஆர்த்ர சித்தம் சதா ஆர்த்ர சித்தம் எப்பொழுதும் உருகக்கூடிய ஹிருதயத்தை உடையவளே பக்தர்களுக்கு பக்தர்களுக்காக பக்தர்களுடைய சௌபாகியத்திற்காக எப்பொழுதும் உருகக்கூடியதான ஹிருதயம் உடையவளே ஈரமான நெஞ்சத்தை உடையவளே அப்படின்னு சுந்தரிங்கிற பதத்தை தான் அந்த ஆர்த்ர சித்தா அப்படின்னு தேவர்கள் எல்லாம் பரமேஸ்வரிய ஸ்துதி பண்றார். அப்படிப்பட்ட கருணா பிரவாகினியாக கருணாரச பிரவாகினியாக கருணாரயமாக கருணாநிதியாக கருணாமூர்த்தியா விளங்கக்கூடியவனான என்னுடைய தாயே கருணா ரசாலையே கலி கல்மஷ விளகே கலிகாலத்தால விளையக்கூடிய சகல விதமான கல்மஷங்களையும் ஒழிக்கக்கூடிய பரம கருணாமூர்த்தியான எனதன்னையே கருணா ரசாலகே கலி கல்மஷ விளகே கலிகாலத்தால ஏற்படக்கூடிய சமஸ்த கல்மஷங்களையும் ஒழிக்கக்கூடிய பரம கருணாநிதியான என தன்னகே கர வித்ருத குபலையே கர வித்ருத குபலையே அப்படின்னு குபலயத்தை தாங்கிக் கொண்டு விளங்கக்கூடிய தன்னுடைய திருக்கரத்திலே தாமரை புஷ்பத்தை ஏந்தி கொண்டு அல்லி புஷ்பத்தை ஏந்தி கொண்டு விளங்கக்கூடிய விஸ்வாம்பிகையான உலகத்திற்கெல்லாம் தாயாரான என தன்னகே கைகள்ல குவலய புஷ்பத்தை ஏந்தி கொண்டு விளங்கக்கூடியவளே தாமரை பூவோடும் அல்லி பூவோடும் விளங்கக்கூடியதான அழகியதான திருக்கரத்தினை கொண்டவளே காணன நிலையே வனத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளே வனங்களுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளே வனதுர்கையா சொல்லும் பொழுது அம்பாளுக்கு அநேக விதமான ரூபபேதங்கள் உண்டு. பிரத்யட்சமாக துர்கா வேதங்கள்லயே நிறைய துர்கா வேதங்கள் உண்டு. பிரதானமா வனதுர்காம்பிகா மகாவித்யாஸ்வரூபிணி மகாவித்யாஸ்வரூபிணியான வனதுர்காம்பிகா முக்கியமா வனங்களுக்கு மத்தியத்திலே வனங்களுக்கு மத்தியத்திலே காட்டுக்கு மத்தியத்திலே தான் விளங்கற அதனாலதான் வனதுர்கா அப்படிங்கிறதால ஒரு நாமா. சகல விதமான ஒரு அபராதங்களையும் போக்கக்கூடியதான ஒரு பரம கருணாமூர்த்தி காணர நிலையே வனங்களுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளான தாயே சரண கிஷதையே அழகிய மிருதுவான பாதத்தாமரையை கொண்டவளே மிருதுத்தன்மையோட கூட விளங்கக்கூடிய பரம மிருதுவான பாதத்தை கொண்டவளே அந்த பாதத்தை தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் ஈஸ்வரனும் சதாசிவனும் கோட்டிக்கணக்கான தேவர்கள் சித்தர்களும் மனுஷர்களும் ராட்சசர்களும் சகல ஜீவராசிகளும் அவளைத்தான் சரணாகதி பண்ணி கொண்டிருக்கா. அவளை தவிர்த்து வேற ஒரு கதி இல்லை. அந்த மிருதுவா விளங்கக்கூடிய தாமரை தடத்தை பழிக்கக்கூடிய மிருதுவான அந்த பாதார விந்தத்திலே தான் பிரம்மாண்ட முழுக்க லயமா போறது. அந்த பரமேஸ்வரியனுடைய பாதார விந்தத்திலே தான் பிரம்மாண்ட ஒடுங்கி போக போறது. அப்படிப்பட்டதான அழகியதான பாதார விந்தத்தை உடையவளான என்ன தன்னையே பரமேஸ்வரியே சாமீகர வலையே தங்கத்தாலான வளையல்களை கரத்திலே போட்டுக்கொண்டு விளங்கக்கூடியவளே தங்க வளையல்களை தரித்து கொண்டு விளங்கக்கூடிய அழகிய திருக்கரத்தினடே அப்படின்னு அர்த்தம். சரண திசலகே தாமரையை பழிக்கக்கூடியதான மிருதுவான பாதத்தை கொண்டவளே சாமீகர வலையே தங்கத்தை தங்கத்தாலான வளையல்களை தரிச்சு கொண்டு விளக்கக்கூடியதானகே பரமேஸ்வரியே ஸ்வர சங்கீதனையே ஸ்வர சங்கீதத்தினால ஸ்வரங்களாலையும் சங்கீதத்தினாலையும் பிரியத்தை கொண்டவளே சந்தோஷிப்பிக்கப்பட்டவளே அப்படின்னு ஸ்வரங்களாலையும் சங்கீத வாத்தியங்களாலையும் அவற்றினாலே சந்தோஷிக்கப்பட்டவளே அப்படின்னு நவராத்திரியிலே 9 தினங்களாலையும் அம்பாள் வந்து நாதோபாசனை பண்ணினா பரமேஸ்வரிக்கு அதி பிரீத்தியானது ஏற்படுறதுங்கிறது சாஸ்திரம். அப்படி நாதோபாசனை பண்ணி நவராத்திரி தினங்கள்ல சங்கீதம் தெரிஞ்சவா தெரியாதவா அம்பிகால ஸ்தோத்திரத்தால் ஆராதனை செய்யலாம். சங்கீதம் தெரிஞ்சவா நாதோபாசனையினால தேவி கீர்த்தனைகளை எல்லாம் பாராயணம் பாடி தேவி கீர்த்தனைகளை எல்லாம் பாடி அம்பாளுக்கு வந்து உபாசனை பண்ணினோம்னு சொன்னாங்க. பரமேஸ்வரிக்கு அதி பிரீத்தியானது ஏற்படுறது. அப்படி ஸ்வர சங்கீத லகே ஸ்வர சங்கீத லகே சுருச்சீர மலகே அப்படின்னு பரமேஸ்வரியினுடையதான ஒரு வைபவத்தை சுருச்சீர மலகே மலையாஜல பர்வதத்தினுடைய மத்தியத்திலே விளங்கக்கூடியவளே. கேரள தேசமானது மலையாஜல பர்வதம். அந்த கஷேத்திரத்திலே அநேக கஷேத்திரங்கள்ல துர்கா பகவதியாகத்தான் அம்பாள் ஜுவலிக்கிறான். மலையாஜல பர்வதமானது விளங்கக்கூடியது பிரதானமா கேரள தேசத்திலே.
அந்த கஷேத்திரத்திலே மலையாச்சல நிவாசினி சகசிரநாமாவும் அம்பால சொல்றதுலேயே மலையாச்சல பர்வதத்திலே விளங்கக்கூடிய வெள்ள அப்படி மலைய பர்வதத்தினுடைய மத்தியத்திலே வசிக்கக்கூடியதான பரம கருணாமூர்த்தியே மலைய பர்வதத்திலே விளங்கக்கூடியதான ஆலயத்தை கொண்டவளே மலைய பர்வதத்திலே தன்னுடைய ராஜஸ்தானத்தை கொண்டவளான தாயே பரமேஸ்வரியே சுருச்சிர மலையே குரு குகோதயே சதயே விஜயே அபயே சரசமயே ஷட் சமயே சமயே கலகே அப்படி குரு குகோதயே சுப்பிரமணியனுடையதான தாயாராக விளங்கக்கூடியபடி சுப்பிரமணியனை முருகரை ஈங்கெடுத்தவளான அன்னகே சுப்பிரமணியருடையதான தாயாரே குரு குகோதயே சதயே பரமகருணாமூர்த்தியா விளங்கக்கூடியபடி கருணை மிகுந்தவளே சதயான கருணை மிகுந்தவள் அப்படின்னு அர்த்தம் சதயே கருணை மிகுந்தவளே குரு குகோதயே சதயே விஜயே விஜய துர்காம்பிகையே விஜய வாடாங்கத க்ஷேத்திரத்திலே கனக துர்கா பரமேஸ்வரியா இருக்க அர்ஜுனன் பூஜை செய்ததான ஒரு க்ஷேத்திரம் கருதினாலே அந்த க்ஷேத்திரத்திற்கு விஜயவாடா அப்படின்னு பேரு அந்த க்ஷேத்திரத்துல கனக துர்கா பகவதியா லோகமாதா ஜுவலிக்கிற ஸ்வர்ணம் போல் ஜுவலிக்கக்கூடிய திருமேனியை கொண்டவளா இருக்கா ஆச்சரியமான ஸ்வரூபத்தோடு சங்கராச்சாரியர் அந்த க்ஷேத்திரத்தை ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் பண்ணி பரமேஸ்வரிய விசேஷமாக உபாசனை செய்திருக்கார் அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு க்ஷேத்திரம் கனக துர்கானந்த லகரின்னே கிரந்தம் உண்டு சௌந்தரிய லகரி போல கனக துர்கானந்த லகரிங்கிற கிரந்தம் உண்டு துர்கா பரமேஸ்வரிய விசேஷமாக அதில் உபாசனை பண்ணியிருக்கா வித்யாரண்யர் செய்ததுன்னு நினைக்கிறேன் வித்யாரண்ய யதீசன் செய்ததுன்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட மகாபுதமானதான ஒரு கிரந்தம் கனக துர்கானந்த லகரி அப்படின்னு அப்படி கனக துர்கா பரமேஸ்வரியா விளங்கக்கூடியவடே எப்பொழுது விஜயத்தோடே விளங்கக்கூடியவடே வெற்றியோட விளங்கக்கூடியவடே வெற்றியினுடைய வடிவிலே விளங்கக்கூடியவளான தாயே குரு குகோதயே சதயே விஜயே அபயே அபயப்பிரதாம்பிகா அப்படின்னே நாம அம்பாளுக்கு அபயத்தை வழங்கக்கூடிய பரம கருணாமூர்த்தியே அபயத்தை பொழியக்கூடியவளே அபயத்தை வழங்கக்கூடியவளே பராபயத்தை வந்து கேட்டதை விடவும் அதிகமாக கொடுக்கக்கூடியதான பரம கருணாமூர்த்திங்கிறது சௌந்தரிய நகரியிலே துவதன்யா பாலிபியாம் அபயவரதோ தெய்வதன துவம் மேதா நைவாசி பிரகடத பராபீத்ய வினயா பயாத்ராதும் தாத்தும் பலமபிச்ச வாஞ்சா சமதிகம் சரண்யே லோகானாம் தவதி சரணா வேத நிபுணவும் ஆச்சாரியாரும் சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட ஒரு பரம கருணாமூர்த்தியா விளங்கக்கூடியவள் கேட்டதை விடவும் அதிகமாக கொடுக்கக்கூடிய பரம கருணானதி நம்பினார் கடுவதில்லை நான்கு வரை தீர்ப்பு அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் பாரதியாரும் சொல்றார் இல்லையா அப்படி ஆச்சரியமாக அபயத்தை வழங்கக்கூடிய பரம கருணாமூர்த்தியே அபயே சரசமயே சரசமயேன்னு சொன்னாக்க சதா பிரேமையோடையும் அன்போட விளங்கக்கூடிய பரம கருணாமூர்த்தியே நிறுத்தம் சரசமயேன்னா அன்போட விளங்கக்கூடியவள் அப்படின்னு குழந்தைகளிடத்திலே அன்போடு எப்பொழுது விளங்கக்கூடியவள் வாத்சல்யத்தோட கூட விளங்கக்கூடியவள் வாத்சல்ய மூர்த்தியா விளங்கக்கூடியவள் குழந்தைகளிடத்திலே அதி வாத்சல்யத்தை கொண்டவள் கருதினால சரசமயேன்னு பரமேஸ்வரியனுடையதான ஒரு வைபவத்தை தீட்சிதர் சொல்லியிருக்க அப்படி வாத்சல்ய ரூபினியாக வாத்சல்யத்தோடையும் அன்போடையும் விளங்கக்கூடிய பரம கருணாமூர்த்தி ஸ்வபாவ மதுராகை நமஹார் சகஸ்திரநாமாவும் சொல்லிருந்த இயல்பாவே வாத்சல்யம் மிகுந்தவளா இருக்கா பராசக்தி இயல்பாகவே வாத்சல்யம் மிகுந்தவளா இருக்கிறதுனாலதான் ஸ்வபாவ மதுராகை நமஹா சரசமயே ஷட் சமயே அப்படின்னு ஆறு விதமான மதங்களுக்கும் சமயங்களுக்கும் ஆதாரமாக சைவம் வைஷ்ணவம் கௌமாரம் காணாபத்யம் சாப்தம் என்று சொல்லும்படியாக ஆறு மதங்களுக்கும் ஆதாரமான ஒரு மூர்த்தியா விளங்கக்கூடியவளா துர்காம்பிகை தான் இருக்கா அப்படி பரமசிவனாவும் மகாவிஷ்ணுவாவும் சுப்பிரமணியனாவும் கணபதியாவும் சூரியனாவும் சாட்சாத் பரதேவதையான ஜெகன்மாதாவாகவும் எல்லாமா விளங்கக்கூடியவள் சாட்சாத் பகவதியான மகாதுர்கா பரமேஸ்வரி அப்படிங்கிறதத்தான் அற்புதமாக ஷட் சமயே ஆறு சமயங்களுடைய வடிவாகவும் இந்த சமயங்கள்ல எந்த தேவதையை பிரதிபாலிச்சிருக்காளோ அந்த தேவதாமூர்த்தமா விளங்குறதும் சாட்சாத் பகவதியான மகாதுர்கே அப்படிங்கிறத சரசமயே ஷட் சமயே சமயே சமயமார்க்கத்தினுடைய அதிர்ஷ்டாத்ரியா விளங்கக்கூடியவள் சமயான்னு சொன்னாக்க அம்பாளுக்கு சமயான நாமா சுவாமிக்கு சமயர் அப்படின்னு நாமா அம்பாளுக்கு சமயான நாமா சுவாமிக்கு சமயர் அப்படின்னு நாமா சமய மார்க்கத்தினால சமயோபாசனையினால் அடையக்கூடியதான ஒரு தேவதா ஸ்வரூபத்தில் இருக்கிறவள் மூலாதாரத்திலிருந்து குண்டகிணியை கிளப்பி சகசிராரத்தில் கொண்டு போய் சேர்த்து அந்த விதமான மார்க்கத்தினால உபாசிக்கப்படும் மூர்த்திங்கிறதுனாலே தான் பரமேஸ்வரியான அம்பாளுக்கும் காமேஸ்வரரான சுவாமிக்கும் சமயா சமயர் அப்படிங்கிறதான ஒரு நாமா சமய மார்க்கத்திலே வெளி பாக்கிய பூஜையே கிடையாது ஆந்திர பூஜை தான்
வெளியில எந்த விதமான வஸ்துவாலையும் சமய மார்க்கத்தில பூஜை கிடையாது. ஆந்திர பூஜை உள்ளுக்குள்ளதான் பூஜை. ஆறு ஆதாரங்கள்லையும் தான் பூஜை. ஹிருதயத்தினுடைய மத்தியத்திலதான் பூஜை. சதசராரத்திலே தான் பூஜை. அந்த மாதிரி விளங்கக்கூடியதான சமய மார்க்கத்தினுடையதான அதிஷ்டாத்ரு தேவதையா விளங்கக்கூடியவனான பகவதி மகா துர்காம்பிகையே கலையே அம்மா, சதா உன்னத்தான் தியானம் பண்ணி கொண்டு இருக்கேம்மா, உன்னத்தான் ஸ்மரிச்சல் இருக்கேம்மா, உன்னத்தான் நினைச்சல் இருக்கேம்மா. பகவதியே மகாதுர்கையே, உன்னுடைய பாதத்தை விட்டாக வேற கதி இல்லைம்மா. எப்பொழுதும் நீராம அனுகிரகத்தை செய்ய வேணும்னு தீட்சிதரும் பரமேஸ்வரியான் அம்பான பிரார்த்தனை பண்ணிக்கிறர். ஸ்ரீ தும் துர்கே சிவசம் சர்க்கே சித்ரசபர்கே ஸ்திரஹோபர்கே ஸ்ரீ வனதுர்கே அப்படின்னு கைவரியமான மோட்சத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு பரம கருணாநிதி. இந்த பரம கருணாநிதியான தாயாரையே பஜிப்போம். பரமேஸ்வரியான ஜெகதம்பாளையே ஸ்மரிப்போம். பரமேஸ்வரியினுடைய நாமாவை துர்கா 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 அப்படின்னு அவசியமாக சொல்லி பரதேவதையினுடையதான ஒரு கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரமாகவும் நவராத்திரி தினங்கள்ல அவசியம் தேவியினுடைய நாமாவை சொல்லுங்கோ. நவராத்திரியில ஒன்பது தினங்களும் பரமேஸ்வரியை உபாசனை பண்ணுங்கோ. ஆறாவது என்ன ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ அந்த ஸ்தோத்திரங்களால் அம்பான பூஜை செய்யுங்கோ. தேவி ஸ்மரணையிலேயே சதா இருங்கோ. அதுக்கு மேல விசேஷம் ஒண்ணுமே கிடையாது. எப்பொழுதுமே தேவி ஸ்மரணையில இருக்க வேண்டியது. இருந்தாலும் சரத்காலத்திலே வரக்கூடியதான இந்த நவராத்திரியிலே தேவி ஸ்மரணையில கட்டாயமா இருக்க வேண்டியதுங்கிறது. சாப்பிடறா போல தூங்குறா போல தேவி ஸ்மரணையும் ஒரு அவசியமான ஒரு விஷயம்தான். எப்படி சாப்பிடாம இருக்க முடியாதோ, எப்படி தூங்காத இருக்க முடியாதோ, அது மாதிரி பரதேவத்தினுடைய ஸ்மரணை இல்லாமலும் இருக்க முடியாதுங்கிற நிலையானது எல்லோருக்கும் ஏற்படணும். அதை ஏற்படுறதுக்கும் பரமேஸ்வரி தான் கருணா கடாட்சத்தை பொழியணும். அதனால அந்த பரதேவதைய பிரார்த்தனை செய்து கொள்வோம். பரமேஸ்வரிய பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவசியமாக கும்பகோணத்துக்கு பக்கத்திலே தஞ்சாவூருக்கு பக்கத்திலே தான் இருக்கிறவா. அவசியமா திருவையாறு கஷேத்திரத்திலே திருவையாறு கஷேத்திரத்திற்கு போய் பிரத்யட்ச மகாச்சண்டியா விளங்கக்கூடிய பரம கருணாமூர்த்தியான தர்மசம்பர்தினி தாயார அவசியமா சேவிச்சு அம்பாளுடையதான ஒரு கருணா கடாட்சத்திற்கும் கஞ்சநதீஸ்வரருடையதான ஒரு கருணா கடாட்சத்திற்கும் பாத்திரமாகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இன்னைக்கு பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நாட்களிலே துர்காம்பிகையினுடைய மகிமையை அவசியமா எல்லோரும் சிந்தனை செய்து பரமேஸ்வரியினுடைய கிருபா கடாட்சத்திற்கு பாத்திரமாகும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரங்கே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாடும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவம் என்ன சிவகதிதானே. மங்களந்தேகி மந்திரேஷி சர்வ மந்திரஸ்வரூபிணி கும்பேஷ வாமவாவசுதே கும்பகோண நிவாசினி காமாட்சி சரணம் நமஸ்காரம். சர்வம் தலிதார்ப்பணம் நமஸ்காரம்.